கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் இயேசுனுடைய மலை பிரசங்கத்தில் நான் கற்றுக்கொண்டு வருகிறபடியே மத்தேயு 6வது அதிகாரம் அதில் நான் 3வது பகுதியாக கவலைப்படாதிருங்கள் என்கிற தலைப்பில் இன்றைக்கு கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் 6வது அதிகாரத்தில் முதல் பகுதியில் நாம் ஜெபம் பண்ணும் பொழுது, தர்மம் செய்யும் பொழுது, ஜெபம் பண்ணும் பொழுது, உபவாசிக்கும் பொழுது என்று சொல்லி மாயக்காரரை போல செய்ய வேண்டாம் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். மேலும் பரலோகத்திலே நமக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைத்து நம்முடைய இருதயம் பரலோகத்தை பார்த்து வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் 2வது பகுதியிலே கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு 3வது பகுதியாக கவலைப்படாதிருங்கள் என்று இயேசு கிறிஸ்து அதிகமாய் சொல்லிக் கொடுக்கிறதை நாம் கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. கவலைப்படாதிருங்கள். பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும். பூமியிலே பொக்கிஷத்தை சேர்த்து வைத்தால் அதை துருவும், திருடர்களும் கண்ணமிட்டு திருடுவார்கள், துருப்பிடிக்கும் என்று எல்லாம் அவர் சொல்லிவிட்டு, உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கேயே உங்கள் இருதயமும் இருக்கும் என்று சொன்ன வசனத்திற்கு அடுத்ததாக மத்தேயு 6வது அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் கவனிப்போமானால் அவர் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த 65வது வசனத்திலிருந்து இந்த அதிகாரத்தின் கடைசி வரைக்கும் அவர் கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நாம் கவலைப்படாமல் வாழும்படிக்கு அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து நாம் அதில் வாசிக்கிறோம், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. நாம் ஜீவனுக்காக அல்லது உயிருக்காக, உயிர் வாழ்வதற்காக நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்காக, சரீரத்திற்கு உடுக்க வேண்டும் என்று சொல்லி உடைக்காக, உணவுக்காக, குடிக்கிற தண்ணீருக்காக கவலைப்பட வேண்டாம் என்று இந்த வசனத்தில் தெளிவாய் நாம் வாசிக்கிறோம். ஆகையால் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த வசனங்களிலே 3 முறை இயேசு கிறிஸ்து ஆகையால், ஆகையால், ஆகையால் என்று சொல்லி கவலைப்படாதிருங்கள் சொல்லி சொல்லியிருக்கிறார். மத்தேயு 6வது அதிகாரம் 25வது வசனத்தில் ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம் என்று ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். மத்தேயு 6வது அதிகாரம் 31வது வசனத்தில் ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். மத்தேயு 6வது அதிகாரம் 34வது வசனத்தில் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். எனவே நாம் இன்றைக்கு எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி 2 காரியங்களை சொல்லி ஆகையால், ஆகையால் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். இன்னொரு காரியத்தை சொல்லி நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லியும் ஒரு காரணத்தை சொல்லி சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலே இந்த காரணங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. எதனால் நம்ம கவலைப்படாமல் இருக்கணும் என்று சொல்லி அந்த காரணத்தை உணரும்படிக்காக, அதை கற்றுக்கொள்ளும்படிக்காக கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு உதவி செய்வாராக. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். எகிப்து தேசத்திலே பல வேதனைகளுக்கு மத்தியிலே அவர்கள் உண்டு குடித்து அவர்கள் உடுத்தி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை கசப்பாக இருந்தது. ஆனால் அவர்களுக்கு உணவு இருந்தது, உடை இருந்தது, எல்லாம் அவர்கள் தேவையானது எல்லாம் இருந்தது, வாழ்வதற்கு தேவையானது எல்லாம் இருந்தது. ஆனால் அவர்கள் வேதனைக்கு நடுவிலே வாழ்க்கையே கசப்பானதாக இருக்கிற இடத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை தேவன் அங்கே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி செங்கடலை எல்லாம் கடந்து அவர்கள் வனாந்திர பாதை வழியாக அவர்களை நடத்தி கொண்டு வந்தார்.
அப்படி நடத்தி கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு இவ்வளவு நாளும் அவர்களுக்கு இன்றைக்கு நாம் என்ன குடிப்போம், என்ன சாப்பிடுவோம், என்ன உடுத்துவோம் என்று சொல்லி அவர்களுக்கு கவலை இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் இப்பொழுதோ வனாந்திரத்தில் தேவன் அழைத்து கொண்டு போகிற அந்த பாதையிலே போகும் பொழுது அவர்கள் எல்லாரும் முறுமுறுக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். எந்த நேரத்தில் கொஞ்சம் சாப்பாடு இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் முறுமுறுப்பாங்க, இன்னைக்கு தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் முறுமுறுப்பாங்க. ஹல்லேலூயா. அப்படி முறுமுறுக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் தேவன் அப்படி முறுமுறுக்கிறவர்களுக்கு கூட அவர் ஒரு நாளும் அவர் தாகத்திலே மடிவதற்கு விடவில்லை, ஒரு நாளும் சாப்பாடு இல்லாமல் மடிந்து போவதற்கு விடவில்லை. அவருடைய ஜீவன் தேவனுக்கு மிகவும் விசேஷித்தவைகள். அவரால் எல்லாம் செய்யக்கூடும். அவர்களுக்கு ஒரு நேரம் தண்ணீர் இல்லை என்று சொல்லி சொல்லுகிற காரியம், இன்றைக்கு தண்ணிக்கு என்ன பண்ணுவோம், நாளைக்கு தண்ணிக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற காரியம் அவர்களுக்கு கவலையாக இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு அது தேவை, விசேஷித்தவைகள். அதை விட, தண்ணீரை விட, உணவை விட விசேஷித்தவர்கள் அந்த முறுமுறுக்கிற இஸ்ரவேலர்கள். ஹல்லேலூயா என்று சொல்லி அவர் அறிந்திருந்தபடியினாலே அங்கே அவர் மாறாவின் தண்ணீரை அவர் மதுரமாக மாற்றினார், அவர்களுக்கு மன்னாவை உணவாக கொடுத்தார், காடைகளை கொடுத்தார் என்று எல்லாம் நாம் பார்க்கிறோம். இது எல்லாம் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நெகேமியா, அந்த இஸ்ரவேல் மக்கள், நெகேமியாவின் புஸ்தகத்தில் இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் நடந்து வந்த அந்த 40 வருட வாழ்க்கையை அவர் சுருக்கமாய் ஒரே வசனத்தில் நமக்கு எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். நெகேமியா 9:21. இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். ஒன்று குறைவுபடவில்லை. தண்ணீர் இல்லை என்று சொல்லி சொல்லுகிற குறை அவர்களுக்கு குறைவாக இல்லை. அதையெல்லாம் அவர் ஆறு போல தண்ணீரை புறப்பட பண்ணினார். ஹல்லேலூயா. அவர் அவர்களுக்கு உணவு இல்லை என்று சொல்லி ஒரு குறையும் இல்லை. அவர்கள் உணவு கேட்டார்கள், அவர்களுக்கு வானத்திலிருந்து மண்ணா கிடைத்தது. ஹல்லேலூயா. அவர்கள் இறைச்சி வேண்டும் என்று கேட்டார்கள், பறவைகளை அவர் அந்த கூடார அவர்கள் இருந்த கூடாரங்களை சுற்றிலும் அவைகள் விழும்படிக்கு அவர்களை லட்சக்கணக்கானவைகளை கொண்டு வந்து கொட்டிவிட்டார். அவர்கள் குவியல் குவியலாக அந்த பறவைகளை பிடித்து கட்டி வைத்திருந்தார்கள். ஹல்லேலூயா என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு நாள் அவர்கள் அந்த சேமித்த அந்த காடைகளை அவர்கள் 1 மாதம் வரைக்கும் அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அவ்வளவு காடைகளை ஒரு ஒரே நாள் மாலையிலே கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு நடந்த ஒரு வேறொரு காரியம் அங்கே பார்க்கிறோம். அவர்கள் வஸ்திரங்கள் பழைமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. 40 வருடம் வனாந்திரத்தில் அந்த பாலைவன மணலிலே நடந்து 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 வந்திருந்தும் அவர்கள் கால்கள் வீங்கவில்லை. அவர்கள் அந்த பாலைவனத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டு வந்திருந்தும் அவர்கள் வஸ்திரங்கள் கூட பழமையாய் போகவில்லை. ஹல்லேலூயா. எகிப்து தேசத்தில் எப்படி புதிய காரியங்களை அவர்கள் எகிப்தியரிடத்திலிருந்து கொள்ளையடித்து கொண்டு வந்தார்களோ எல்லாம் அவர்களுக்கு பழமையாய் போகவும் இல்லை 40 வருடத்திற்கு. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அருமையான தேவன் நம்மை வழிநடத்துகிறவர் இருக்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் மக்களைப் போல நாளைக்காக இன்றைக்காக கவலைப்பட்டு கலங்குகிறவர்களாக முறுமுறுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த தேவன் நம்முடைய ஜீவனையும் நம்முடைய சரீரத்தையும் அதிக விசேஷித்தவைகள் என்று சொல்லி அவர் கணக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனவே கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிற அந்த வசனத்தில் நாம் பாருங்க, என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம் என்று ஜீவனுக்காக கவலைப்படாது. எப்படி வாழ்வோங்க, சாப்பாடு இல்லாமல் எப்படி வாழ்வோம் அப்படின்னு சொல்லி ஜீவனுக்காக கவலைப்படாதீங்க. நம்ம சரீரத்துக்கு உடுப்பு என்ன உடுப்போம் என்று சொல்லியும் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். நாம் ஜீவனுக்காகவும் இல்லை, சரீரத்துக்காகவும் இல்லை.
ஜீவனத்துக்காகவும் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நாம் இந்த ஜீவனுக்காக கவலைப்பட்டு இந்த ஜீவனுக்காக கவலைப்படுகிறவர்களாக இருப்போமானால் அங்கே என்ன நடக்கும் என்று சொல்லி மார்க்கு சுவிசேஷம் 8:35 35வது வசனத்திலே வாசிக்கிறோம். தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை இரட்சித்து கொள்வான். என் ஜீவனை யார் பாதுகாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்ம ஜீவனுடைய ஜீவனை பாதுகாத்து நடக்கணும். நம்ம வீட்டுக்கு தேவையான சாப்பாடு நம்ம செய்யணும், அது எல்லாம் இருக்குது. ஆனால் ஐயோ, அதுக்காக கவலைப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை நிச்சயமாய் அது தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியாதது. வீட்டில் பிள்ளைகளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், நாளைக்கு அரிசி வேணும் அப்படின்னா அரிசியை வாங்கி வைக்கணும், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது அவசியம்தான். ஆனால் ஜீவனை ரட்சிக்க வேண்டும், எப்படி நான் தான் என் ஜீவனை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லாமல் நம்ம தேவனிடத்தில் அனுதின ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று சொல்லி கேட்டு நாம் வாழ்கிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தன் ஜீவனை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு மனிதன் தனக்கு கோட்டையை கட்டி, உனக்காக நான் பல வருடங்களுக்கு நான் உனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறேன், நீ அமைதியாக இருந்து இளைப்பாறி நீ அதை அனுபவிக்கலாம் என்று சொல்லி சொல்லும் பொழுது அங்கே தேவனுடைய வார்த்தை உண்டு, இன்றைக்கு உன்னுடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படுமானால் இவைகள் எல்லாம் யாருடையதாகும் என்று சொல்லி. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் அல்லது இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக, இயேசுனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதின் நிமித்தமாக, அவருடைய சுவிசேஷம், அவருடைய வார்த்தைகள் நமக்கு சுவிசேஷமாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற தேவ வசனங்களுக்கு கீழ்ப்படிவதினாலே தன் ஜீவனை இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை ரட்சித்து கொள்வான், ஜீவனை ரட்சித்து கொள்வான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற இஸ்ரவேல் ராஜாக்களிலே மிகவும் மோசமான ராஜா ஆகாப் என்கிறவன் இடத்துல அவனுக்கு முன்பாக போய் நின்று கொண்டு ஆகாப் என்கிற ராஜாவிடத்தில், என்னுடைய வார்த்தையின்படி இந்த நாட்டில் மழையும் பனியும் பெய்யாது என்று சொல்லி சொல்லிவிட்டான். ஏனென்றால் ஆகாப் அவ்வளவு துன்மார்க்கமாய் வாழ்ந்தான். அதை சொல்லிவிட்டு அவன் போய் ஒரு காட்டு பகுதியிலே ஒரு நீர் ஓடையின் பக்கத்திலே அவர் ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது காகங்கள் அவனுக்கு சாப்பாடு கொடுத்தது. அந்த தண்ணீர், அந்த நீரோடையிலே தண்ணி வற்றி போனதற்கு பின்பாக அவன் ஒரு விதவையாக சாரிபாத் என்கிற ஊரில் இருந்த ஒரு விதவையின் வீட்டிற்கு தேவனால் அனுப்பப்பட்டார். அங்கே அந்த வீட்டிலே ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு அங்கே அவன் சாப்பிட்டு கொண்டே இருந்தான். அது ஒரு அதிசயம். ஹல்லேலூயா. ஆனால் ஆகாப்போ, அவன் ராஜா, அரண்மனையில் வாழ்கிறவன், நாடு முழுவதும் அவனுக்கு சொந்தம், அவன் தண்ணீருக்காக தேடி தேடி அலைகிறவனாக காணப்பட்டான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் இந்த நிகழ்ச்சியை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒன்று ராஜாக்கள் 17:16 கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்னபடியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அற்புதமாய் அந்த விதவையின் வீட்டிலே எலியா போஷிக்கப்பட்டான். ஆகாப் ராஜாவாக இருந்தும் அவன் புல்லு கிடைக்காதா, தண்ணி கிடைக்காதா என்று சொல்லி நாடு முழுவதும் சுற்றி சுற்றி அலைகிறவனாக காணப்பட்டான். இப்படியாக தேவன் தம்முடைய பிள்ளைகள் அவரின் நிமித்தமாக தைரியம் கொண்டு, சுவிசேஷத்தின் நிமித்தமாக தைரியம் கொண்டு, இந்த உலகத்தின் மனிதர்களுக்கு பயப்படாதபடிக்கு தேவனுக்காக வாழ்கிறவர்களாக இருக்கிறவர்கள் அவர்களுக்கு குறைவில்லை. ஹல்லேலூயா. ஒன்று குறைந்து போகாது.
ஜீவனை காக்கிறவன் இழந்து போவான். ஜீவனை பார்க்கிலும் ஆகாரத்தை பார்க்கிலும் நம்முடைய ஜீவன் மிகவும் விசேஷித்தது என்று சொல்லி தேவன் அறிவார். எனவே நம்முடைய ஜீவனுக்கு தேவையானவைகளை அவர் நிச்சயமாய் தருவார். நம்முடைய சரீரத்துக்கு தேவையானவைகளை அவர் நிச்சயமாய் தருவார் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தில் இயேசுவின் நிமித்தம், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் நிமித்தம். இயேசு தம்முடைய சீஷர்களில் 70 பேரை ஒரு நாள் அவர் கூப்பிட்டு லூக்கா சுவிசேஷம் 10:1 வசனத்திலிருந்து 4 வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தன் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள், புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம், வழியிலே ஒருவரையும் வினவும் வேண்டாம் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அனுப்பும் பொழுது அவர், நான் நீங்கள் போகிறது இந்த உலகத்தில் ஓநாய்களுக்குள்ளே போகிறீங்க, நீங்கள் ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கிறீங்க, அவங்களாம் ஓநாய் மாதிரி இருக்காங்க, ஓநாய்களுக்குள்ளே நான் உங்களை அனுப்புகிறேன், 2 பேரை அனுப்புகிறார். அப்போ அனுப்புகிற இடத்துல அவர் சொல்கிறாரு, கையில் வந்து பர்ஸ் வச்சுக்கக்கூடாது, பணமே வச்சுக்கக்கூடாது, பணத்தை எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏதோ போகிற வழியில் ஏதாவது நம்ம உபயோகத்துக்குன்னு சொல்லி சில பொருட்களை கூட வச்சுக்கக்கூடாது. போட்ட ட்ரெஸ்ஸோட போகணும், வேறு ஒன்றும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகக்கூடாது. பாதரட்சைகளையும் கூட போடக்கூடாது, நடக்கிறதுக்கு ஐயோ வெயில் அடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு கூட போடக்கூடாது. இப்படி போகணும், வழியிலே ஒருவரையும் வினவும் வேண்டாம், யார்கிட்டையும் எனக்கு ஏதாவது வேணும்னு சொல்லி கேட்க வேண்டாம், ஒருத்தர்கிட்டையும் ஒன்றும் கேட்கவும் கூடாது. இப்படி ஒரு கட்டளையோடு கூட அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய்விட்டு அநேக நாட்களுக்கு பின்பாக திரும்பி வந்தார்கள், மிகுந்த சந்தோஷத்தோடு வந்தார்கள், மிகுந்த சந்தோஷம். ஐயோ ஒன்றுமில்லாமல் போனார்களே, எவ்வளவு சோர்வோடு வந்திருக்க வேண்டும், சாப்பாடு இல்லாமல் வந்திருக்க வேண்டும், எவ்வளவு வேதனைகளுக்கு மத்தியிலே வந்தார், ஆனால் சந்தோஷமாய் வந்தார்கள். ஹல்லேலூயா. அதை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது லூக்கா 22:35 வசனத்தில் வாசிக்கிறோம், பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சிகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவிருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை என்றார்கள். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, தேவன் அனுப்புகிற பாதையிலே, தேவன் நம்மை வாழ வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிற இடத்துல, நாம் போகிற பாதையிலே நாம் கவலைப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. கவலைப்பட வேண்டாம், ஏனென்றால் அவர் நமக்கு பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சிகளும் இல்லாமல் அனுப்பின போது கூட ஒன்றும் குறைவதில்லை. ஹல்லேலூயா. இதை நாம் நன்றாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் 70 பேரை அனுப்பினார், 70 பேர் சந்தோஷத்தோடு வந்தார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஓ உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் என்று சொல்லி அவர்கள் சந்தோஷத்தோடு வந்து சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அதுக்காக சந்தோஷப்பட வேண்டாம், பிசாசு அதுக்கு அது ஓடிச்சுன்னா நான் ஓடாட்டேன்னா அதுக்கு சந்தோஷம் வேண்டாம், உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி அதை 70 பேருக்கும் அவர் சொன்னார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. என் நிமித்தமாக, சுவிசேஷத்தின் நிமித்தமாக, சங்கீதம் 34:10 வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள், சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. திரும்ப சொல்லி பார்க்கலாமா? சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய ஜீவனுக்காக நம்முடைய சரீரத்திற்கு வேண்டியவைகள் எல்லாவற்றையும் அவர் தருவார், நிச்சயமாய் தருவார். ஹல்லேலூயா. அவர் நம்மை விசேஷித்தவர்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். ஜீவனும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? சாப்பாடு விசேஷமா, ஜீவன் விசேஷமா, ட்ரெஸ்ஸு விசேஷமா, சரீரம் விசேஷமா, எது ரொம்ப ஸ்பெஷல், எது ஸ்பெஷல்? உயிர் வாழ்வதே ஸ்பெஷல்.
நம்முடைய சரீரம் அது ஒரு ஸ்பெஷல், அது விசேஷத்து. எனவே நாம் அங்கே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, தேவன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த பூமியில் இருக்கிற சகலவற்றையும் அவர் சிருஷ்டித்தார், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். யாத்திராகம 20:11 கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று சொல்லி அங்கே நாம் அந்த 10 கட்டளைகளை சொல்லுகிற இடத்திலே தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் இங்கே எத்தனை விதமான ஜீவன்களை உண்டாக்கினார், ஹல்லேலூயா. எத்தனை விதமான சரீரங்களை உண்டாக்கினார், ஹல்லேலூயா. அவர் ஒவ்வொன்றும், ஒவ்வொரு விலங்குகளும், ஒவ்வொரு உயிர்களும், ஒவ்வொரு பறவைகளும், அது ஒவ்வொன்றும் ஒன்றுக்கு ஒன்று விசேஷித்ததாக இருக்கிறது. ஒன்றைக்கு ஒன்று அது வேறுபட்டதாக, ஸ்பெஷலானதாக, விசேஷித்தமான தன்மை உள்ளவைகளாக அவைகள் காணப்படுகிறது. அந்த ஜீவனை உண்டாக்கினவர், அந்த சரீரத்தை உண்டாக்கினவர், அவர் எதற்காக உண்டாக்கினாரோ, அவைகள் ஜீவனுக்கு சாப்பிட வேண்டும் என்று சொல்லி உண்டாக்கினாரே, சரீரத்தை உண்டாக்கினாரே, ஹல்லேலூயா. அந்த சரீரத்திற்கு அவர் தோல் உடையையும் செய்து கொடுத்தாரே, ஹல்லேலூயா. அப்படி செய்து கொடுத்த தேவன், ஹல்லேலூயா, இன்றைக்கும் நமக்கு அதே போல செய்ய வல்லவராயிருக்கிறார், ஹல்லேலூயா. ஜீவனும் சரீரமும் விசேஷித்தவைகள். இந்த உலகத்தில் மனிதனுடைய கண்டுபிடிப்பாகிய பெரிய கட்டிடங்கள், அதை கட்டுவதற்கு எவ்வளவோ கோடான கோடி ரூபாய்களை அவர்கள் செலவு செய்கிறார்கள். வானத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி பெரிய பெரிய ராக்கெட் எல்லாம் செய்கிறார்கள், அதற்கும் கோடிக்கணக்கிலே செலவு செய்கிறார்கள், ஹல்லேலூயா. தன்னுடைய அறிவின் ஆற்றலினாலே, தேவன் கொடுத்த அறிவை உபயோகப்படுத்தி அவன் மனிதனைப் போலவே பேசுகிற ரோபோக்களை கூட உண்டாக்கி விடுகிறார்கள், ஹல்லேலூயா. ஆனாலும் தேவன் உண்டாக்கின 1000கணக்கான லட்சக்கணக்கான ஜீவன்களையும் சரீரத்தையும் உண்டாக்க மனிதனால் இன்றும் கூடாது, ஹல்லேலூயா. அவைகள் விசேஷித்தவைகள். மனிதனால் ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டி, நான் இவ்வளவு பெரிய கட்டிடத்தை கட்டினேன் என்று சொல்லி பெருமைப்பட்டு கொள்ளலாம், ஹல்லேலூயா. நான் வானத்துக்கு வர போகும்படிக்கு நான் ராக்கெட்டை செய்து அங்கே வானத்திலே போய் நான் உட்கார்ந்து விட்டேன் என்று சொல்லி சொல்லிவிடலாம், ஹல்லேலூயா. நான் எல்லா அறிவையும், நான் செய்த மெஷினுக்குள்ளாக, ரோபோவுக்குள்ளாக எல்லா அறிவும், பேசும் திறமை எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி சொல்லிவிடலாம், ஹல்லேலூயா. ஆனால் மனிதனால் தேவன் உண்டாக்கின ஜீவனை அவனால் உண்டாக்கவே முடியாது. அவைகள் விசேஷித்தவைகள், அவை விசேஷித்தவைகள். இப்படி விசேஷித்தமானவைகளை உண்டாக்க மனிதனால் கூடாதே. ஆண்டவர் உண்டாக்கினதற்கு அவரே உணவையும் கொடுப்பார், ஹல்லேலூயா. நாம் வாசிக்கிறோம், ஜீவனும் சரீரமும் விசேஷித்தவைகள், ஹல்லேலூயா. அங்கே நியாயத்தீர்ப்பு நாளில் கூட நாம் செய்கிற நன்மைகள் இந்த ஜீவனுக்கும் இந்த சரீரத்திற்கும் நாம் நன்மை செய்வோமானால் நியாயத்தீர்ப்பு நாளிலே தேவன் அவைகளுக்கு ஏற்ற கிருபைகளை செய்வார். அங்கே சொல்லுகிறார், பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்து எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொல்லி ஜீவனுக்கும் சரீரத்திற்கும் தேவையானவைகளை இரக்கப்பட்டு செய்கிறவர்களை தேவன் அங்கே நியாயத்தீர்ப்பு நாளிலே அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறதை பார்க்கிறோம், ஹல்லேலூயா. நமக்கு தேவன் இரக்கம் பாராட்டுகிறாரே, அதே இரக்கத்தை நாமும் மற்றவர்களுக்கு காண்பிப்போமாக, ஜீவனுக்கும் சரீரத்திற்கும் தேவையானவைகளை கொடுப்போமாக. ஏனென்றால் ஜீவனும் சரீரமும் விசேஷித்தவைகள், ஹல்லேலூயா. எனவே நாம் கவலைப்படாதிருப்போமாக. நாம் தொடர்ந்து வருகிற வாரத்தில் நாம் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து 26ஆம் வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும்படி, கவலைப்படாதிருங்கள், நாம் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிற வேத வசனங்களை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமீன்.